அனைவருக்கும் வணக்கம். ஏழ்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நம்ம நிறைய பேருடைய கேள்வி என் குழந்தையுடைய படிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போது அந்த படிப்பு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு 12 வருடங்களுடைய தொடர்பு அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த படிப்பினுடைய நிலைகளை நம்ம தெரிஞ்சுக்கும் போது அதனுடைய தன்மைகள் ஒவ்வொரு வருடமும் அந்த குழந்தையினுடைய கல்வி நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அந்த அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடத்தில் ரொம்ப எளிமையான முறையில் நம்மளால் கற்றுக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்தினுடைய நிலைகள்லேயும் அந்த படிப்பு அப்படிங்கிறது நம்ம 2 பாவகத்தை தான் எடுத்துக்கிறோம். அப்போது எளிமையாக இப்போ உதாரணமாக அக்ஷய லக்னம் ரிஷப லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த படிப்பு அப்படிங்கிறது இந்த பாவகம். அப்போ இந்த பாவகத்தினுடைய அதிபதி புதன் பகவான் எங்கே இருக்காரு அப்படிங்கிறத வச்சு தான் அந்த குழந்தையினுடைய படிப்பு அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ அதனுடைய கல்வி நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஜாதகத்தினுடைய 2 நிலைகளை வச்சு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இதை நம்ம குழந்தையுடைய ஜாதகத்தில் நம்ம குழந்தை எதிர்காலத்தில் என்ன படிக்கும், என்ன படிக்க வச்சா அதனுடைய வாழ்க்கையினுடைய அமைப்பு நல்லா இருக்கும். இப்போ 13 ஒரு குழந்தை இருக்குது, 15 அது பிளஸ் டூவில் என்ன குரூப் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அடுத்து 17 அடுத்து என்ன விதத்தில் காலேஜ் அடுத்த ஸ்டெப்பு, அவங்க எதை நோக்கி பயணித்தா அவங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது. அப்போ 2 முக்கியமான காலகட்டங்களில் நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும், இப்போ ஒரு குழந்தை நல்லா படிச்சுட்ருக்கோம், திடீர்னு அதுக்கு உடம்புல ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும், அந்த படிப்பினுடைய தன்மைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் சுருங்கிடும். அப்போ அடடா நல்லா படிக்கும்னு சொன்னாங்களே, நம்ம படிப்பு வந்து நல்லா இல்லையே, இப்போது என்ன பண்ணுறதுன்னு உடனே ஒரு ஜோசியர்கிட்ட நம்ம ஜாதகத்தை எடுத்துகிட்டு போவோம். இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் நம்ம இன்னொருத்தரை சார்ந்து இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய கல்வியினுடைய அமைப்பை நம்மளே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம குழந்தைகளுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு முறையை இந்த அக்ஷய லக்ன பத்ததி உங்களுக்கு வழங்குகிறது. வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் உருவாக வேண்டும் என்பதே அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடத்தை உருவாக்கிய திரு புதுவுடை மூர்த்தி சார் அவங்களுடைய கனவு லட்சியம். அதை நிஜமாக்க ஒவ்வொருத்தரும் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடம் படிங்க. உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான கேள்விகளுக்கு நீங்களே விடைகளை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.